ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் மகத் காதல் முறிந்ததை பற்றி ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இணையம் ஃபுல்லாக பேசிகிட்ருக்காங்க. அவருடைய காதலி பிராட்சி என்ன பண்ணியிருக்காங்க, ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இனிமேல் வந்து மகத்துக்கும் எனக்கும் உறவு இல்லை, ஏன்னா அவர் வந்து பிக்பாஸ் வீட்டு உள்ளார போகிறவர்களையும் எனக்கும் அவருக்குமான காதல் உண்மையாக இருந்தது. எப்போ வந்து அவர் வந்து பிக்பாஸ் வீட்டில் போயிட்டு வந்து ஆமாம் நான் வந்து யாஷிகாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வாயால் சொல்லிட்டாரோ, இதன் பிறகு வந்து எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு உறவுகளும் இல்லை. பட் ஆனால் நான் அவர் வெளியே வந்ததும் நான் போய் பார்ப்பேன் அவரை அப்படின்ட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மும்தாஜும் சரி ஜனனியும் சரி அவருக்கு வந்து நிறைய நல்லது சொன்னாங்க, அதை அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அவருக்கும் எனக்கும் மறந்து எந்த ஒட்டுதலும் உறவும் இல்லை என்பதோடு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்றது அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்கிட்ட மகத்தை பற்றின கேள்விகளை தயவுசெய்து நிறுத்துங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து வைரலாக இணையதளத்தில் உலவி கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் வந்து மகத் வந்து மாட்டிக்கிட்டான், மகத் வந்து அப்படி தான் வேணும், மும்தாஜ் வந்து அவன் பயங்கரமாக வந்து பேசுறதுக்கு வந்து இது வந்து தக்க தண்டனை அப்படின்ற மாதிரியாக சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து இதை பற்றின காரசாரமான விவாதங்களை முன் வச்சு நிறைய போயிட்டு இருந்தது காலையிலேருந்து. பட் என்னை பொறுத்தவரையிலும் எப்படின்னா ஒரு ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிக்பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணை வந்து அங்கே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்தார். ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து நான் வந்து ரொம்ப வரேன் சொல்லிட்டு தான் அவர் உள்ளாரே வந்தார். பட் இந்த 50 நாள் 60 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரே இடம் அங்கே வந்து ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னும் பொழுது இந்த கெமிஸ்ட்ரி வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இதை அழகாக தவிர்த்துருக்கலாம். இந்த தவிர்க்கிறதுக்கு தான் வந்து மும்தாஜ் வந்து குழந்தை கிளிப்பிளிக்கு சொல்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. பொன்னம்பலம் வந்து அவர் வேறு ஸ்டைலில் அட்வைஸ் பண்ணார். ஜனனி பாலாஜி எல்லாருமே இந்த அட்வைஸை வந்து அவர் மேலே வச்சாங்க. ஏன்னா வெளியில் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இது ஒரு 100 நாள், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வாட் எவர் இட் இஸ் அப்படின்றதான் வந்து முன் வச்ச விஷயம். ஆனாலும் எல்லாம் எல்லை மீறி இந்த இடத்துல வந்து கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, இந்த பொண்ணுக்கு மேலே இருக்கிற மயிலில் வந்து 3 நாள் 4 நாள் வந்து எந்த ஒரு அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் ஒரு பறி கொடுத்த மாதிரி இருந்து அப்புறமேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி டாஸ்க்கு மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணப்பெல்லாம் வந்து கோவப்பட்டு தன்னுடைய பெயரை கெடுத்துக்கிட்டு, அது மட்டும் கிடையாது மும்தாஜ் வந்து தகாத வார்த்தைகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரீம் போய், அதாவது எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, இந்த லவ்வை வந்து கெடுக்கிறதுக்கும் இதுக்கு அட்வைஸ் பண்ணி பிரித்ததும் காரணம் வந்து மும்தாஜ் தான் அப்படின்ற லெவல்லையும், அதுக்கு வந்து அவங்க தான் மிக முக்கிய காரணம் அப்படின்ற லெவலில் வந்து ஏற்றி விட அவர் வந்து தண்ணிலை மறந்து பேச ஆரம்பித்தார். அது வந்து எக்ஸ்ட்ரீம் போச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, என்ன தான் தண்ணிலை மறந்து பேசினாலும் ஒரு 32 வயசில் பேசும்பொழுது ஒரு நிச்சயமாக வந்து யாராவது எடுத்து சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக கேட்கணும் இல்லையா, அதை அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா இதை வந்து ஒன்றும் இல்லை, இப்போ டேனியோட நண்பர்கள்னு சொல்கிற யாஷிகாவோ இல்லை வந்து ஐஸ்வர்யாவோ தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க சொல்கிறது கூட கிடையாது. ஆனால் ஜனனி வந்து ஃப்ரம் த டே பிகினிங்லேருந்து அவங்க வந்து அந்த அட்வைஸை வந்து திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில, ரித்திகா கூட அதை வந்து அந்த அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க, ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரில போகிறான்னு தெரிலன்னு சொன்னாலும் கூட அவர் வந்து கடைசி வரையே அதை ஒத்துக்கவே இல்லை. ரைட், இப்போ இந்த பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நான் வந்து அந்த பொண்ணு க்ரஷ் இருக்குது, லவ் இருக்குன்னே சொல்லிட்டார். க்ரஷ்ன்றது கூட வேற, லவ் இருக்குன்னு வேற சொல்லிட்டார் அவர். அந்த பொண்ணு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நான் அது மாதிரி சொன்னேன்ல வெளிப்படையாக, உன்னால் ஏன் சொல்ல முடியலன்னு கேட்க இவரும் அதை சொல்லிட்டார். கடைசியாக வந்து பாலாஜி வந்து ஏன்பா இந்த ரெண்டு டைலமோ பண்ணிட்டுருக்கேன், இதில் ஏதாவது ஒன்று தான் பண்ணி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிற பொழுது கூட அவர் என்ன சொல்லிட்டார், நான் ஆண்டவன் பார்த்துக்கோ இல்லை வெளியே போய் தான் வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டார். பட் இது வந்து இங்கே லவ் டிக்ளேர் ஆன அடுத்த செகண்ட் இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து அந்த பிராசி பொண்ணுக்கிட்ட, பிராசி பொண்ணு அந்த பொண்ணு பேர் வரல, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க துக்கம் விசாரிக்கிற மாதிரி போனால் அந்த பொண்ணு என்ன செய்யும்? இப்போத்திய முடிவாக என்ன பொறுத்தவரைக்கும் இப்போத்திய முடிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொண்ணு வந்து இப்போதைக்கு நான் வந்து பிரேக்கப் ஆகிட்டேன், தயவு செய்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியில் வந்து நான் போய் பார்ப்பேன் அப்படின்றதோடு நிற்கிது. ஸோ இங்கே உள்ளார இப்படி ஒரு கதை, வெளியில் இப்படி ஒரு கதை, இது என்னவாக போகும் அப்படின்றது எல்லாருடைய மில்லியன் டாலர் குவெஸ்டினாக இருக்கும். இந்த கேள்வியும் இந்த காதல் பற்றிய கேள்விகளும் இவங்க ரெண்டு பேரையும் துரத்திட்டு தான் இருக்க போகுது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்தாஜ் அட்வைஸ் பண்ணும்பொழுது மகத் என்ன சொன்னார்னா, எனக்கு வெளியே ஒரு லவ்வர் இருக்காங்க, அவள் அப்படி வந்து நினச்சிக்கிட்டான்னா நான் அதுக்கு நான் ஒன்றும் ஆள் கிடையாது, அவள் வந்து சீரியஸாக நினச்சிக்கிட்டா நான் வந்து ஆள் கிடையாது, இதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டைம் பாஸ் பாசிங் க்ளவுட் மாதிரி தான் அந்த லவ்வை நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். பட் மும்தாஜ் வந்து வேண்டாம் இப்படி செய்யாத செய்யாதன்னு சொல்லும்பொழுது தான் அந்த கோபம் வரும். எப்பயுமே ஒரு காதலை நடக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து வாட் எவர் இட் இஸ், அது வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் காதலாக இருக்கலாம், இல்லை சரியான காதலாக இருக்கலாம், ஜாதி விட்டு ஜாதி மாறிய காதலாக இருக்கலாம், இல்லை பொருந்தாத காதலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் காதலுக்கு எந்த வகையில் ஒன்றாலும் வச்சுக்காங்க. பட் அப்படியான காதல் காதலில் யார் வந்து அட்வைஸ் பண்ணாலும் அவங்க சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது,
அவங்கள வந்து முதல் எதிரியாக நம்ம பார்ப்போம், எனக்கு தெரியாத என் வாழ்க்கையை பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சிய கண்ணோட்டத்தில் அவங்கள வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து மும்தாஜ் வந்து அவர் வந்து வச்சார். அதுதான் வந்து அவருக்கு எரிச்சலுடைய உச்சமும் கூட, ரைட்டா? ஸோ இப்போ இங்கே வந்து அந்த பொண்ணு இவரோட வாயால் டிக்ளேர் பண்ணிடுச்சு, இதனால தான் அங்கே போய் கேட்டாங்க, ரைட். இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த வெளியில் வந்தப்புறம் வந்து திஸ் இஸ் அ கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்து யாஷிகாவே வந்து வேண்டாணி அப்படின்ட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இட்ஸ் அ ஃபன், நோ, இது வந்து கேம். இந்த கேமில் வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நான் அப்படி நடித்தேன் அப்படின்னு வெளியில் வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க முடியாது, ஏன் அப்படி பண்ணீங்க கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி மகத் வந்து வெளியே வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் எ கேம், ஸோ இது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் பெறணும் அப்படின்றதுனால நாங்கள் இப்படியெல்லாம் நடித்தோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஸோ அதே நேரத்தில் இதெல்லாம் ட்ரூவாகவே இருக்கட்டும், மகத்து வந்து ஒருவேளை போய் அங்கே வந்து ஒரு 100 நாள் இந்த மாதிரி ஒரு சில பல விஷயங்கள் நடந்துடுத்து ஒரு சபலமாகவே நடந்துடுச்சு, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு கெஞ்சுதல் அதிகமாக வச்சு அவங்களுடைய காதலுடைய பலம் அதிகமாக இருந்து அந்த பொண்ணு வந்து அதை வந்து ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா மாதிரி இந்த ஒருவேளை இங்கே வந்து அந்த கேம்னு இவங்க வந்து என்ன சொல்கிறது, யாஷிகா சைடில் வந்து இவங்க வந்து இது வந்து கேம் அதனால் அப்படி ஜாலியாக அப்படி பேசிட்டோம், வி ஆர் வெரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர் நினைக்கிற மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒருபடி மேலெலாம் கிடையாது, வி ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத வி ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படின்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒருவேளை இது சீரியஸ் ஆகி இந்த காதல் வெளியில் இருக்கிற காதல் உடையும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து மகத்து வந்து பாவப்பட்ட மனுஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேம், அதுக்கு முன்பு அவங்களுடைய காதலுடைய பலம் என்னன்னு தெரியல, அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்ததுலாம் நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு 100 நாள் வந்து ஒரு வீட்டுக்கு உள்ளார போகிறது வரலையும் வந்து ஒரு பொண்ணை வந்து நேசிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து டைட்டாக பை பைலாம் காமிச்சிட்டு பிரியா விடைய பெற்று உள்ளார போன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு காதலை சிக்கொண்டு வெளியில் வந்து இந்த பொண்ணு வந்து நாங்கள் வந்து காதலில் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அதை சொல்கிறதும் அவருக்கு விஷயமே இது தெரியாமல் இருக்கிறதும் அந்த காதல் ஒருவேளை அது உடஞ்சுன்னா நிச்சயமாக வந்து பகத் வந்து பாவப்பட்ட மனுஷன் தான் சொல்ல முடியும். ஒரு கேம்னு விளையாட வந்துட்டு உள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாட்டிக்கிட்டு இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அந்த காதல் உடையும் போது அதுக்கு முன்னாடி அந்த பண்டல் என்ன ஏதுவாக இருந்ததுன்றது தெரியல இல்லையா. ஸோ அந்த காதலுக்காக நம்ம வந்து பரிதாபப்பட வேண்டிய ஒரு சூழலும் இருக்குன்றது. ஒருவேளை இதே ப்ராசி அவங்க லவர் பகத்தோட லவர் நான் சொல்லலாம், என்னை வந்து அந்த டிக்ளரேஷன் பண்ணதுமே என்னை வந்து ரொம்ப நச்சுன்னு என்னை வந்து போட்டு நோண்டிகிட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து வெளியே வரணுன்றதுக்காக நான் வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ், காலம் இதை வந்து முடிவு பண்ணும், இப்படி சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம், இப்படி தான் நம்ம வந்து முடிவுகள் எடுக்க முடியும். அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. பட் என்னென்னா இதை வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக இதை வந்து போட்டு காலி பண்ணி காலிலேருந்து இது வந்து ஒரு டாப்பிக்காக போச்சு. இதுக்கு நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை இதில் வந்து அதான் வெளியில் வந்து நடிச்சன்ட்டு யாஷிகாவும் மகத்தும் சொல்லலையே இந்த காதல் துளிர்க்கலாம் இல்லை துளிர்க்காமலும் போகலாம், ஒருவேளை இது நடிப்பு அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து மகத்தை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏற்றுக்கலாம். ஸோ காலம் தான் அதில் முடிவு பண்ணும், அவர் வந்து யாஷிகாவே லவ் பண்ணுறாரா இல்லை வந்து பிராசியை லவ் பண்ணுறாரா எந்த காதல் கூட போகுதுன்றது அது 100 நாள் கழித்து தெரிய போகிற விஷயம். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க கூட வந்து யார் வந்து கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கோ அவங்க கூட வந்து மகத் வந்து ட்ராவல் பண்ண போகிறார், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நடக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடப்படுது. உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.